ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை கூப்பிட்டது சேனல் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்ம கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய படித்தேன், ரொம்பவே எனக்கும் பிடிச்சிருந்தது. என்ன சொல்றது, கீப் கமெண்டிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கான்டெஸ்ட்டுக்கு ஒரு மெயின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் நவம்பர் 30th என் பண்ணுறேன். நவம்பர் 30th லாஸ்ட்டாக அன்னைக்கு யார் யாரோட கமெண்ட்ஸ் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அந்த அன்னைக்கே வந்து நான் வின்னர்ஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டிசம்பர் 1st நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து வின்னர்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ப்ரைஸ் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வேணால் சஜஷனில் போடுங்க. நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் கெஸ் பண்ணுங்கள் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னைக்கு வீடியோ பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இதில் என்ன கவர் ஆகுது அப்படின்னா, ஒரு சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச், இந்த ரெண்டு ரெசிபிஸ் கவர் பண்ணுறேன். ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகிறேன். ஸோ சும்மா ரொம்ப பெரிய ஷாப்பிங் கிடையாது, சும்மா நார்மலாக வீட்டுக்கு தேவையான பொருள்லாம். அண்ட் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுற முடிஞ்சா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்துக்கு ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பேன் எத்தனுக்கு. ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மூணு விட்டுட்டு லைட்டாக ஒரு வார்ம் லூக் வார்ம் அளவுக்கு வெது வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து தேய்ச்சி விடுவேன். பட் நெத்தனுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது வந்து பிடிக்காத வேலை. வாட்டர்மெலன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கேக் பீஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக இருக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நித்தனுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி பீஸ். நித்தனுக்கு வாட்டர் மெலன் பிடிக்குமா? எவ்வளோ எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன். ஓஹோ, சரி. எண்ணெய் தேய்ச்சி குளிப்போமா? எண்ணெய் தேய்ச்சி குளிப்போமா? வை மித்தனுக்கு எண்ணெய் தேய்க்க பிடிக்காதா? பிடிக்காதா? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் நல்லா இருக்கும். குளிக்கணுமா? சரி. அப்புறம் ஒரு வழியாக பின்னாடியே ஓடி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தோசையும் மஷ்ரூம் மசாலா தான். ஸோ நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா மித்தனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், மஷ்ரூம் மசாலா தோசை மாதிரி. மஷ்ரூம் கிரேவிக்காக ஃபர்ஸ்ட் வந்து அயன் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, லைட்டாக சூடாகட்டும். இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வணங்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம எடுத்த வெங்காயத்தை விட ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளி, கொஞ்சம் வந்து இந்த கிரேவியில் தக்காளி அதிகமாக வேணும், அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் இருக்கும். இது வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மஷ்ரூம் நல்லா வந்து வணங்கி இந்த லெவல் சுருங்கி வந்துடும், அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு
லாஸ்டா வந்து நம்ம உப்பு சேர்க்க போறோம். அடுத்ததா தயிர், நான் வந்து புளிப்பு இல்லாத தயிரை எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப புளிக்குது தயிர் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு பதில் கிரீம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து நமக்கு கிரேவி வந்து நல்லா அந்த ஒரு கிரேவி கிரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக தான். ஸோ நான் கொஞ்சமா வந்து தண்ணி அந்த மசாலா அரைச்சதுலயே மிச்சம் இருந்ததை அலசி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது செய்ய வந்து டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். மஷ்ரூம் வேக அவ்வளோ டைம் எடுக்காது. ரொம்பவே வந்து சிம்பிளான யம்மியான ஒரு மசாலா. நம்மளோட மஷ்ரூம் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் தேங்காய் சட்னி மட்டும் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கேன். நம்மளோட யம்மி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட. நித்தின் வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கான் வீடியோ காலில், அதான் வந்து பேக்ரவுண்டில் கேட்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நித்தினையும் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கூட ப்ளே டைம். கரெக்டா ஃபுல்லா கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 க்கு அப்புறம் யார் சொல்வா? 11 2 6 5. இப்படி விளையாட வச்சுட்டே சொல்லி தரது வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அடுத்ததான் லஞ்ச் டைம் வந்துருச்சு. யோசிச்சுட்டே டைமும் ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ ஃபுல் மீல்ஸ் மாதிரி செய்யாம சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு அயன் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா சப்பாத்திலாம் வந்து சேரும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தின் ஸ்லைசஸாக அதை சேர்த்துக்கிறேன். கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்குனது. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக அந்த டேஸ்ட் வந்து டொமேட்டோ டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டொமேட்டோ ஃப்ளேவர். அடுத்ததான் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள், எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு கடைசியாக. லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறேன். 2 சப்பாத்திங்கிறதுனால 2 முட்டை. இப்போ இதை ரொம்ப ட்ரை பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட சப்பாத்தியை சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை லைட்டாக கொத்தி விட்டுடலாம்.
இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவே வந்து நமக்கு கடையில் செய்கிற ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் சால்னா இல்லைனா குருமா வந்து சேர்க்குறோம். அப்போ வந்து ஒரு மாதிரி கிரேவியாக நமக்கு அந்த டேஸ்டில் வந்து இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக வந்து கொத்தமல்லி இலையும் அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் மறக்காமல் லாஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து ஆனியன் சேர்த்துருங்க. அதுதான் வந்து இந்த பரோட்டாவுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப வந்து அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட கொத்து சப்பாத்தி வந்து, அதுவும் முட்டை கொத்து சப்பாத்தி வந்து ரெடி. அப்புறம் நித்தின் கூடவே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஸோ ஈவினிங் கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். டாலர் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு தான் வந்தேன். கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ சாக்லேட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக பேக் பண்ணி. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஜார் கேண்டி உள்ளே இருக்குது, மேலே வந்து ஒரு ஜாரு. இதெல்லாம் வந்து குக்கி போட்டு கொடுக்குற டின்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிங் செய்வாங்கள்ல கிறிஸ்மஸ் ரிங், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பட் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில அப்படிங்கிறதுனால நான் வாங்காமல் வச்சுட்டு வந்துட்டேன். பட் ரொம்ப க்யூட் க்யூட்டாக நிறைய பொம்மைங்க வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வீட்டில் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஊரெலாம் ஒரு ஷோகேஸ் இருக்கும் அந்த மாதிரி, இங்கே வந்து இடமே இருக்காது வீட்டுக்குள்ளே, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதனால் இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து நிறைய வாங்க மாட்டேன். இது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். செட் ஆகலை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க விடுவாங்களே அந்த குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸ், எல்லாமே நேம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் வந்து எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம மொத்தமாக வாங்கினப்பும் பார்த்தீங்கன்னா பில் எக்கிடணும். ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் நான் வாங்கினேன். நான் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். இந்த ஸ்னோமேன் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. இது ஆட்டியே விடல, அது பாட்டுக்கு டக் டக்னு ஆடிட்டு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய டால் இருந்தது. பட் அது மட்டும்தான் வந்து அந்த ஸ்டிக் ரொம்ப தின்னாக இருக்குனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக வந்து ஆடிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அந்த ஜார் மட்டும் வாங்கினேன். நான் மெயினாக அங்கே என்ன வாங்கலான்னு போனேன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கப்ஸு இல்லை பிளேட்ஸ் எல்லாம் அதை கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்க்கு வச்சுருப்பாங்க, அது ஏதாவது அழகாக இருந்துச்சுன்னா வாங்கலான்னு போனேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குக்கி ஜார் மட்டும்தான், சாரி குட்டி ஜார் மட்டும்தான். இதில் வந்து கேண்டிஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக இருக்குது, பொம்மையாகவே வச்சுக்க இல்லை ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அது கூட இந்த ஸ்பேச்சுலா வாங்கினேன், சிலிக்கான் ஸ்பேச்சுலா பேக்கிங்காக. அப்புறம் வந்து பென் நார்மலாக, இந்த மஃபின் டின், அதுக்கப்புறம் கேண்டி கேன் கேண்டி. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிடுது, என்னோடய ஃபேவரட். ஸோ பல்க் குக்கிங் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டின்னர் முடிச்சுட்டு பாதி பாத்திரம் வாஷ் பண்ணிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து டீ போட சொன்னிருந்தார். ஸோ டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறுத்தணும் அப்படியே லைட்டாக சொக்கிட்டு இருந்தான். ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் ஒயிட் கலருங்கிறதுனால ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கணும். டெய்லி வந்து லைட்டாக தண்ணி மட்டும் போட்டு துடைப்பேன், வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அயன் பேன் நம்ம யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா காலையிலக்குள்ளவே இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாகவே ரெட்டிஷ் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து வீட்லேயே சீசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு சின்ன டிப்போட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதை அப்படியே வந்து நான் அடுப்பு மேலே வச்சு சூடேற்ற போகிறேன். பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் சீசன்டாகவே இல்லைல்ல. ஸோ நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோன்னா அந்த சீசனிங் வந்து போயிடும் அயன்லேருந்து. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன்.
அதை வந்து நான் கிரீஸ் பண்ணி விட போறேன். நல்லா ரொம்பவுமே நம்ம கம்மியா ஒரு 4-5 டிராப் எடுத்து நீங்க ஒரு துணி வச்சு கூட தேய்ச்சி விடலாம் ஈவனா. பட் நல்லா சூடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக போகவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கடாய் வந்து பேன் வந்து சீசன் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட லைஃப் அந்த சீசனிங் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த வீடியோ இங்கேயோட முடியுதுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸோட சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.